நம்ம இப்போ நெத்திலி தொக்கு எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் ஒண்ணு, தக்காளி ஒண்ணு, ரெண்டுமே நம்ம ஒண்ணுதான் எடுத்துட்டு போறோம். இப்போ அடுத்த கடாய் வச்சிருக்கேன், இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட போறேன். இப்போ நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன், அந்த ஒரு மேஜை கரண்டி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாகட்டும். நான் ஸ்பீட் வச்சிருக்கேன் அடுப்பு. இப்ப என்ன நல்லா சூடாயிடுச்சு. இதுல நம்ம வெங்காயம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்ப நான் சின்ன வெங்காயம் போடல, பெரிய வெங்காயம் தான் உடனே போட்டுருக்கேன். இப்ப பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி இப்போ நல்லா வதங்கிருக்கு. இந்த மீனுக்கு ஏத்த மாதிரி நம்ம உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன மசாலா பொடி போடக்கூடாதுங்கிறது பார்க்கலாம். இதுல இப்போ தனி மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். சேம் அதை விட கொஞ்சம் கூட போய் தனியாக தூள் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா ஊத்திடுவோம். ஸ்பீட் வச்சுக்கிறது பாருங்க நல்லா இது வத்தி வருது. பெரியவங்களுக்கு இது வந்து உடம்பு புளி. நீங்க நாட்டு மந்த கடையில் கேட்டீங்கன்னா இது கிடைக்கும். கொஞ்சமா வச்சாவே நல்லா புளிப்பு தன்மை தரும். இப்ப நான் இதை அந்த இதுல சேர்க்க போறேன். இப்போ நம்ம புளி ஊத்தியும் திக்னஸ் வந்துச்சு பாருங்க. இப்ப இதுல மீன் போடலாம். மீன் வந்து சீக்கிரம் குக் ஆயிடும், அதனால போட்டு நல்லா இந்த கடாய் வந்து கல்யாணம் பண்ணப்போ நல்ல கடாய், அதனால கோட்டிங் எல்லாம் போயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஸ்வீ வச்சு நம்ம மீன் குழம்பும் நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு வஞ்சர மீன் மண்டையும் வாலும் குழம்பு வச்சிருக்கேன். இப்ப நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது ரெடி ஆகுது. நீங்க இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா நீங்க டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் மட்டுமே புளிப்பு பதுக்கு சும்மா அடிச்சுக்குது. அப்படி இருக்கு ஃபிஷ் வேகட்டும். நம்மளோட டிஷ் ரெடி. நெத்திலி மீன் தொக்கு. நீங்க ஃப்ரைலாம் நிறைய பேர் வீட்டுல சாப்பிடக்கூடாது, சுகர் பேஷண்ட் இருக்காங்க, கொலஸ்ட்ரால் இருக்கு, பிபி இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு தொக்கு ரெடி. தேங்க்யூ காய்ஸ்.
ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. பாய்.